வணக்கம் ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து வாஸ்துவ பத்தி ஒரு சின்ன இது என்னன்னா, வாஸ்துல வந்து ஒவ்வொரு மூளை வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆனா ஒவ்வொரு பரிகாரம் பண்ண சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு மூளைக்கும் வந்து ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்கு. வடகிழக்கு மூளை வந்து நீர் தத்துவத்துக்குரியதும், தென்கிழக்கு வந்து நெருப்பு தத்துவத்துக்குரியதும், தென்மேற்கு வந்து மண் தத்துவத்துக்குரியதும், வடமேற்கு வந்து காற்று தத்துவத்துக்குரியதும். இந்த நான்கு தத்துவங்களும் உள்ளடக்கியது தான் இந்த வாஸ்து வந்து இருக்கிறது. ஆகாய தத்துவம் வந்து இந்த ஆகாயத்துக்குள்ள இந்த வீடு நம்ம உயிர் எல்லாம் இருக்கிறதுனா ஆகாய தத்துவம் காமனா பொது உள்ளுக்குள்ள இருக்கிறதுனா ஆகாய தத்துவம் எல்லா பக்கமும் நிறைந்து இருப்பது, பிரபஞ்சமாக நிறைந்து இருப்பதுனால ஆகாய தத்துவத்துக்குன்னு தனியா இடம் கொடுக்கல. ஆனால் இது ஒவ்வொரு மூளையும் இப்ப நில தத்துவம் ஸ்பாயில் ஆனா என்ன ஆகும், நீர் தத்துவம் ஸ்பாயில் ஆனா என்ன ஆகும், இந்த இதெல்லாம் விட தென்மேற்கு பகுதி, முதலில் தென்மேற்கு பகுதி ரொம்ப ஸ்பாயில் ஆகும்போது, தென்மேற்கு வந்து செவ்வாயுடைய கார்வத்துவங்கள் நிறைந்த பகுதி, மண் தத்துவத்துக்குரியதாக இருக்கிறது. இந்த மண் தத்துவங்கிறது நம்ம உடல் தோண்டி உடல் தசைகள் இதெல்லாம் குறிப்பது மண் தத்துவத்துக்குரியது. தசைகளை உருவாக்குறது, மேன்மையாக்குறது, தசைகளை வளர்ச்சியடை செய்வது இனிப்பு. இனிப்பு தான் தசைகளை ரொம்ப இதாகும். அப்போ இந்த தென்மேற்கு பகுதி வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பாயில் ஆகி ரொம்ப தென்மேற்கு மண் தத்துவத்துக்குரியது. மண்ங்கிறது ஆசைகள், இந்த மண்ணில் ஆசை இருந்தால்தான் பிறக்க முடியும். ஆசைகள் உள்ள மனிதர்கள் தான் இந்த மண்ணில் பிறப்போம். அந்த ஆசைகள் எல்லாம் நிறைந்த தத்துவம் வந்து இந்த மண் தத்துவத்தில் இருக்கு. அது ஸ்பாயில் ஆனால் உங்களுடைய ஆசைகள் எதுவும் நிறைவேறாது. ஆசை உருவாக காரணம் என்ன, கணவன் மனை உறவு என்னைக்கு ஏற்படுதோ அப்பதான் அவங்களுக்கு ஆசைகள் உருவாகுது. அப்போ இந்த ஆசைகள் உருவாகிறது, கணவன் மனை உறவுகள் உருவாகிற இடம் ஃபுல்லாவே தென்மேற்கு பகுதி. இந்த தென்மேற்கு பகுதி கணவன் ஆட்சி செய்யும் பகுதியாக கூறுகிறோம். இந்த கணவன் ஆட்சி செய்யற பகுதியில பாத்தீங்கன்னா, அந்த இடம் வலிமை குஞ்சு குன்றி போய் பலம் இழந்து இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, கணவனுடைய வேலைகள் அதாவது ஒண்ணுமே செய்ய முடியாது, கால் முடக்கம், ஏதாச்சும் மஞ்சக்காமலை, ஏதோ ஒரு நோயில் அஃபெக்ட் ஆகுறது, அந்த மாதிரி கணவன் வந்து வேலையை விட்டுட்டு மரியாதை இல்லாத தன்மை, இந்த மாதிரி நிறைய அந்த தென்மேற்கு பகுதியில ஸ்பாயில் ஆவாங்க. அந்த வீட்டினுடைய ஆணுக்கு வந்து அவ்வளவு அடிபடும். அப்ப இதை தடுக்கிறது என்ன, அப்போ நான் சொன்னது முதல்ல இனிப்புங்கிறது தசையை பெருக்குவது, மண் தத்துவத்தை அதிகப்படுத்துவது. அப்போ அந்த இடத்துல இனிப்பு தன்மையுடைய பொருட்களை அதிகமாக அங்க வளப்படுத்தணும். இனிப்பு தன்மையுள்ள பொருட்கள் அங்க வச்சு பழகுங்க. இனிப்புனா ஏதாச்சும் குலோப் ஜாமு ஏதோ பொருளை அடிக்கடி அங்க பயன்படுத்துற மாதிரி இருக்கணும். அதனாலதான் அந்த காலத்தில் தென்மேற்கு பகுதியில தான் முதலீடுகள் வைக்கும்போது இனிப்புகள் ரொம்ப பயன்படுத்துவாங்க. அது ரொம்ப முக்கியமானது, அது பழமையை கொடுக்கக்கூடியது. அதனால தென்மேற்கு பகுதியில் இனிப்புகளை அடிக்கடி வாங்கி வைக்கிறது, சாக்லேட் வாங்கி வைக்கிறது, இந்த குலோப் ஜாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ரசகுல்லா ஏதாச்சும் ஒண்ணு வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. அங்கிருந்து எடுத்து சாப்பிடுற மாதிரி இருந்தா அந்த தென்மேற்கு பகுதி கொஞ்சம் வளமடையும். அதே மாதிரி மண் தத்துவத்துக்குரிய கடவுள் யாருன்னா நம்மளுடைய பிள்ளையார். அவர் மண் தத்துவம், தன்னுடைய தாயினுடைய அழுக்கிலிருந்து உருவாக்கிய மண் தத்துவத்துக்குரியவர். அவர் அங்க வச்சிருந்தாலும் அந்த அந்த தென்மேற்கு பகுதி வந்து ரொம்ப வளமையாக இருக்கும். அதாவது தென்மேற்கு பகுதி வந்து என்னன்னா, பிள்ளையார அந்த தென்மேற்கு பகுதியை வெளியில வைங்க, வீட்டுக்குள்ள வைக்காதீங்க. தென்மேற்கு பகுதியில வெளியில பிள்ளையரை வைத்து அப்பப்போ அதுக்கு அபிஷேகமும் இனிப்பு பலகாரங்கள்லாம் வைத்து இந்த மோதக கொண்டக்கடை மோதக கொலக்கட்டையெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த தென்பகுதி மேற்கு பகுதியுடைய அழிவுல இருந்து காப்பாற்றலாம். அதனால இந்த மாதிரி தென்மேற்கு பகுதியை வளமப்படுத்தி நிறைய வெற்றிகளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.